தேதியில பிறந்தவங்க, ஏழாம் தேதினா ஏழாம் தேதி ஓகே, 16ஆம் தேதி 25, 7/16/25. ஸோ இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4651. இதெல்லாம் ரொம்ப லக்கியா இருக்கும். நான் ஏன் வந்து எல்லாமே பார்த்து தெளிவா சொல்றேன்னா, ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல கூட ஒரு நம்பர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஏதாவது இங்க வீடியோ பண்ணிட்டு பேசிட்டு எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தெளிவா வந்து எல்லாத்தையும் பார்த்து இன்னொரு டைம் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். 4651 லக்கி ஃபேவரட்டா, உங்களோட ஃபேவரட் பர்சன்ஸோட நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ள தான் வந்து அடங்கும். இதே வந்து அன்லக்கியான நம்பர் நம்பர் 7க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, நியூட்ரல் நம்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு. 9823 7 9823 7 இவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேவர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நியூட்ரலாக இருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து 4651 ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணுவாங்க. அன்லக்கின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம் மேடம் காலைல ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, அது இப்போ அவங்க சொல்லலை சொல்லிடுறேன். அவங்க வந்து ஏன் 4651 அப்படின்ற கேள்வி நான் கிட்ட கேட்டிருந்தேன், ஏன் ஃபர்ஸ்ட் எத்தனை ஒன் போடாமல் 4 வந்துருக்கு அப்படிங்கும்போது, அந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 4 வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், 6 வந்து அந்த விஷயம் நீங்கள் இப்போ வந்து நீங்க லக்கீரா இப்போ நம்பர் 1ல இருந்து தான ஸ்டார்ட் பண்ணணும். எங்க 4ல இருந்து 4 இங்க வருது, 5 இங்க வருது, 6 இங்க வருது, குழப்பி எழுதி வச்சிருக்கீங்க. இஷ்டத்தையும் உங்க இஷ்டத்துக்கு எழுதி இருக்கீங்கலாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆர்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த உங்களோட 7ஆம் தேதி 16/25 பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேவர் பண்றவங்க இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க. 4ஆம் நம்பர் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபேவரபுளாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஃபேவர் ஆகிறது 6. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த 4 நம்பர்லேயும் வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் யாரையாவது நீங்கள் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணி ஆகணும், ஆனால் உங்களுக்கு 4 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4காரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் தான் இங்கே எல்லா நம்பர்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே வந்து அன்லக்கி உங்களுக்கு இல்லை, நியூட்ரலும் வந்து அதே மாதிரி தான், அதே இதுவும் அந்த ஆர்டர் கணக்கு வந்து அதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்பர் 7ல பிறந்தவங்களுக்கு நம்பர் 7ல பிறந்தவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட், ரெட், கிரீன். ஒயிட், ரெட், கிரீன் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸாக இருக்கும். பிளாக் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணாது. ஸோ பிளாக் கலர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்தது நம்பர் 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு லக்கியான கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டேவும் மண்டேவும் ரொம்ப லக்கியான கிழமையாக இருக்கும். இதே வந்து அன்லக்கியான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ணாது. அதே மாதிரி 7ஆம் தேதி பிறந்தவங்க எந்த மந்திரங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னா கேது மந்திரம் வந்து கேட்கலாம். கேது பகவானோட மந்திரம் வந்து நீங்கள் கேட்கலாம், சாண்ட் பண்ணலாம், சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 7ல பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள்.